பெண்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல அவங்க மார்பக அளவு சின்னதா இருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை. மார்பகம் சின்னதா இருக்க பெண்கள் அவங்களோட தன்னம்பிக்கை இழந்து தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிக்கிறாங்க. அதனால மார்பகத்தை பெருசாக்க வழி தேடுறாங்க. அப்படி அவங்க தேடி கிடைக்கிற வழிதான் அறுவை சிகிச்சை. ஆனா இப்படி பண்றதுனால அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு ரொம்ப அதிக செலவும் ஆகும். ஆனா இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஆபரேஷனும் இல்லாமலே மார்பகத்தோட அளவை சில இயற்கையான முறையை ஃபாலோ பண்ணி பெருசாக்கலாம். மார்பகம் பெருசா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஈஸ்ட்ரோஜென்ன்ற ஹார்மோன் தான். இது பெண்கள் வயசுக்கு வர்றப்பதான் அதிகமா சுரக்க ஸ்டார்ட் ஆகும். ஆனா சில பெண்களுக்கு ஹார்மோன் கம்மியா சுரக்கிறதுனாலதான் மார்பகம் சைஸ் சின்னதா இருக்கு. அப்படி இருக்கவங்க சோயாபீன்ஸ் அதிகமா சாப்பிடுறது மூலம் மார்பகத்தோட சைஸ பெருசாக்க முடியும். அது மட்டும் இல்லாம காட்டுவள்ளி கிழங்க வெந்தயத்துக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா மார்பக அளவு அதிகரிக்கும். ஏன்னா வெந்தயத்துல ஈஸ்ட்ரோஜென்ன்ற ஹார்மோன் அதிகமா இருக்கு. பெருஞ்சீரகமும் ஒரு நல்ல இயற்கை மருந்து தான். பெருஞ்சீரகத்தை சாப்பாடு கூட கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டா எண்ணெய் கூட சேர்த்து மார்பகத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றது மூலம் மார்பகம் சைஸ் பெருசாகும். நம்ம உடம்புல ஏற்படுற பொதுவான நோயை குணப்படுத்த சிவப்பு தீவன புல் பயன்படுத்தலாம். இதுல ஜெனிசிடின் ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணா மார்பகத்தோட அளவு அதிகரிக்கும். முள்ளங்கி சாப்பிட்றதுனால உடம்போட ரத்த ஓட்டம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி சாப்பிட்டா மார்பகத்தோட அளவு சீக்கிரமாக அதிகரிக்கும்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பருப்பு, பழம், சூரியகாந்தி விதை இதில் எல்லாம் நிறையவே ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. இதையெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் மார்பக அளவு பெருசாகும். அதிகமான கொழுப்பு வகையான முட்டை, ஆலிவ் ஆயில், மீன், எண்ணெய் எல்லாம் டெய்லி சாப்பிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தால் மார்பகம் நல்ல வளர்ச்சி அடையும். மார்பகத்தோட அளவு பெருசாக்க டெய்லி தவறாமல் மசாஜ் பண்ணிட்டு வந்தால் அதோட அளவில் நல்ல மாற்றம் வருமா. ஏன்னா மசாஜ் பண்ணி விடுறப்போ மார்பகங்களில் ரத்த ஓட்டம் அதிகமாகுது. மார்பக தசையை மையமாக வச்சுக்கிட்டு பண்ணுற உடற்பயிற்சினால மார்பகத்தோட அளவு அதிகமாகுது. பசங்க தண்டல் எடுக்கிற மாதிரி பொண்ணுங்க சோத்துல கையை வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி 10 நொடி கண்டினியூஸா செய்யணும். இந்த மாதிரி மார்னிங் ஈவினிங் தொடர்ந்து பண்ணா மார்பகம்ல நல்ல மாற்றம் ஏற்படும். நேரா நின்னுக்கிட்டு ஒரு கையை மேல தூக்கிட்டு இன்னொரு கையை இடுப்புல வச்சு பக்கவாட்டுல வளையணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பண்ணா மார்பகத்தோட தசையெல்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். அதே மாதிரி என்னதான் வீட்டுல எலக்ட்ரானிக் பொருள் இருந்தாலும் வீடை துடைக்கிறது, உரல்ல மாவரைக்கிறதுன்னு கைக்கு அதிகமா அசைவு கொடுக்கறதுனால கூட மார்பகம் வளர்ச்சி அடையும். என்னதான் இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமும் கரெக்டா செஞ்சாலும் அதை எடுப்பா வெளிக்காட்டணும்னா அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி இயற்கையான முறையை ஃபாலோ பண்ணி உங்கள் மார்பகங்களை அழகாக வெளிக்காட்டுறது மூலம் அது உங்களையும் பார்க்கறதுக்கு அழகாக காட்டும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.